தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 42%-லிருந்து 46%-ஆக அதிகரிப்பு 16 லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு நுழைவாயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய ரவுடி கருக்கா வினோத் என்பவனை கைது செய்த போலீசார் நீட் தேர்வில் இருந்து விலக்கு வேண்டும் என பெட்ரோல் குண்டு வீசியதாக வாக்குமூலம் கருக்கா வினோத் வீசிய பெட்ரோல் குண்டு வெடிக்கவில்லை யாருக்கும் எந்த காயமும் இல்லை பெட்ரோல் குண்டு ராஜ்பவன் அருகே இருந்த பேரிகார்டில் விழுந்ததாக சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்தா சின்ஹா பேட்டி நடந்தது அங்கிருந்து வீசும்போது கவர்னர் மாளிகைக்கு மெயின் கேட் பக்கத்தில் இருக்க பேரிகேடுக்கு முன்னாடி வந்து விழுந்துச்சு யாருக்கும் எந்த விதமான வந்து யாரும் பாதிக்கப்படல இதில் எந்த விதமான டேமேஜ் வரல ஆளுநரின் உயிருக்கு மிரட்டல் விடும் சம்பவங்கள் நடந்த போதும் காவல்துறையினர் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என புகார் உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு ஆளுநர் மாளிகை கடிதம் அதற்காக கடந்த பல மாதங்களாக உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் சம்பவங்களும் தாக்குதல் சம்பவங்களும் நடைபெற்று வருவதாக புகார் திமுகவும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பொதுக்கூட்டங்களில் மிரட்டல் விடுப்பதாக ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு மாநிலத்தின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஆளுநர் மீது தொடர்ந்த வாய் மொழி மற்றும் உடல் ரீதியான அச்சுறுத்தல்கள் தற்போது வெடிகுண்டு தாக்குதல் வரை வந்துவிட்டது தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களின் கீழ் ஆளுநர் பணியாற்ற முடியாது என்பதால் உரிய விசாரணை நடத்தி சதிகாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தை அடுத்து கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு கூடுதல் பாதுகாப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு 20-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு ராஜ்பவன் வாசலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதற்கான எடுத்துக்காட்டு என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தமிழக ஆளுநருக்கு எதிராக வார்த்தை வன்முறைகளும் செயல் வன்முறைகளும் ஆளும் கட்சி ஆதரவாளர்களால் ஊக்கப்படுத்தப்படுவது கவலை அளிக்கிறது எனவும் காட்டம் பாஜகவின் ஐடி பிரிவு நிர்வாகிகளை கைது செய்வதில் முனைப்பு காட்டும் உளவுத்துறை ஆளுநர் மாளிகை விவகாரத்தில் கோட்டை விட்டுவிட்டதாக அண்ணாமலை விமர்சனம் குடியரசுத் தலைவர் ஆளுநர் மாளிகைக்கு வரவுள்ள நிலையில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பேட்டி ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி கண்டிப்பாக எந்த விதமான சின்ன ஒரு வன்முறையும் வந்து அரசு ஏற்றுக்கொள்ளாது இது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த விதமான வன்முறையையும் அரசு ஏற்றுக்கொள்ளாது எனவும் திட்டவட்டம் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை காலை இந்தியா கடல்சார் பல்கலைக்கழக 8வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார்
போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு. சென்னை மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களை கேட்டு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை அக்டோபர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சேலத்தில் 27ஆம் தேதி கோட்டை மாரியம்மன் கோவில் திருக்குடமுழுக்கு பெருவிழா. மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு. தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மதுபான கடைகளை மூட ஆட்சியர் உத்தரவு. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் 3 நாட்களுக்கு செயல்படாது எனவும் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காரை வழிமறைத்து சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானை. வாகன ஓட்டி தப்பிய நிலையில் ஆக்ரோஷத்துடன் காரை துவம்சம் செய்த யானை. மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலங்களில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி. மகாராஷ்டிராவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் கோவாவில் 37ஆவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளையும் தொடங்கி வைக்கிறார். இரண்டாயிரத்தி 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி கோவில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது ராமர் சிலை. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நேரில் அழைப்பு. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கோலாகலமாக நடைபெற்ற ராவண வதம் நிகழ்ச்சி. வானில் ட்ரோன்கள் மூலம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட காட்சிகள். இமாச்சல பிரதேச மாநிலம் குலுவில் கோலாகலமாக நடைபெற்று வரும் சர்வதேச தசரா திருவிழா. பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த மக்கள். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற துர்கா பூஜை விழா. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 500,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. கனடாவிற்கு இன்று முதல் மீண்டும் விசா வழங்கப்படும் என்று கனடாவிற்கான இந்திய தூதரகம் அறிவிப்பு. நுழைவு விசா, தொழில் விசா, மருத்துவ விசா மற்றும் மாநாடு விசா என 4 வகை விசா வழங்கப்படும் என்று தகவல். உலகக்கோப்பை தொடரின் முதல் 2 போட்டிகளில் தோற்றாலும் அடுத்தடுத்து 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அசத்திய ஆஸ்திரேலியா. உலகக்கோப்பை வரலாற்றிலேயே முதல் முறையாக 309 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தி அபாரம். உலகக்கோப்பை வரலாற்றில் குறைந்த பந்துகளில் சதம் உலாசிய வீரர் என்ற பெருமையை பெற்ற ஆஸ்திரேலியாவின் கிளென் மேக்ஸ்வெல் 44 பந்துகளில் 8 சிக்ஸர், 9 பவுண்டரியுடன் 106 ரன்கள் எடுத்து அதிரடி ஆட்டம். பதிமூன்றாவது உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெறும் 25ஆவது லீக் ஆட்டத்தில் இலங்கை இங்கிலாந்து அணிகள் மோதல்.
இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி மூன்று தோல்விகளை சந்தித்துள்ள நிலையில் வெற்றிக்காக பல வரிசை. தலைவர் என்றால் நீங்கள்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அமிதாப் பச்சன். தலைவர் 170வது படத்தில் உங்களுடன் மீண்டும் பணிபுரிவதால் இதயம் மகிழ்ச்சியில் துடிக்கிறது என பதிவிட்ட ரஜினிகாந்துக்கு நிகழ்ச்சியுடன் பதில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.